ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஃபைனலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க கேம் வந்து. ஸோ இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் வந்து இதோட கேம் ப்ளே தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கு மார்னிங் லக்கி மேன்ற ஒரு யூடியூபர் வந்து அவரோட டிஸ்கார்டில் வந்து ஒரு பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு இந்த ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டெஸ்டிங் ஆப் ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம், ஆனால் ஏற்றிட்டால் வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வரத்துக்கு உங்களுக்கு லேட் ஆகும். இட் கேன் டேக் அ வைல் ஃபார் யூ டு ரிசீவ் த அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்இன்ஸ்டால் த டெஸ்டிங் வெர்ஷன், இன்ஸ்டால் த பப்ளிக் வெர்ஷன் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனோடனே பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா எர்லியஸ் சொல்லிட்டு வருது. ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டால் கிளிக் பண்ணோன்னே வந்து இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று நீங்கள் ஒய்ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணுமா, இல்லை உங்களோட ஓன் டேட்டாலே வந்து டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஓன் டேட்டாவில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 715 MB. அண்ட் ஃபைனலாக பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா இந்த ஒரு கேம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டென்சண்டை தூக்கிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்டன் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பயுமே வந்து நம்ம ஒரு புது வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ரியல் வேர்ல்ட் கேம் கிடையாது, இது ஒரு சர்வைவல் சிமுலேஷன் கேம் தான் சொல்லிட்டு இது ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பப்ஜி மொபைலில் இருக்க மாதிரி வந்து இங்கேயும் ஒரு ரிசர்ஸ் பேக் வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பிரைவசி பாலிசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா எஃபெக்டிவ் டேட்னு சொல்லிட்டு 18/6/2021, அதாவது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் நாளைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாகின் பேஜ், இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் அதே மாதிரி பப்ஜி மொபைல் இந்த மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் கிளிக் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் லாகின் பண்ணால் கூட வந்து நம்மளுக்கு நியூ கேரக்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கேம்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பாப்அப் மெசேஜ் வருது. அண்ட் இது தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கவனித்து எஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொன்று ஒரு நோட்டீஸ் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இதுலேயும் வந்து இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்து கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து எஸ் ப்ளீஸ் கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு நோ மட்டும் கொடுத்துறாதீங்க, உங்களோட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓப்பன் பண்ணனே வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நம்மளோட பழைய அக்கௌண்ட் வந்து வர மாட்டேங்குது. அண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம பப்ஜி மொபைல் 1.4 அப்டேட்டில் இருக்கிற எல்லா அப்டேட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீசன்லாம் கூட அதே மாதிரி தான் இருந்தது. பாருங்கள், எல்லா செட்டிங்கும் எல்லாமே அதே தான், ஜஸ்ட் நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியான்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் எப்படி தான் ப்ரோ நம்ம அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங் உள்ள போனீங்கன்னா இங்கே ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணி விளாண்டிங்களோ சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வருது. ஸோ இதிலேயும் வந்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கிரியேட் பண்ண அந்த ஒரு நியூ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகி லாகின் பேஜுக்கு வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, சின்னதாக ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன், யுவர் டேட்டா ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அவர் நியூ ஆப். ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பப்ஜி மொபைலில் யூஸ் பண்ண அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து உங்களோட பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோன்னு வந்து நான் வந்து ஃபேஸ்புக் லாகின் கொடுக்குறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேட்டிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருது. அண்ட் உங்களோட அக்கௌண்ட் மைக்ரேட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது. அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சோடனே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. என்னோட பழைய அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பப்ஜி மொபைல் அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கூட வந்து உங்களுக்கு மேபி இந்த ஒரு எர்லி ஆக்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னதான் இந்த கேமோட யூஐ வந்து பப்ஜி மொபைல் மாதிரியே இருந்தாலும், ஸோ இந்த பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட கேம் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வார போகிற வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் பப்ஜி மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாட் ஓன்லி பப்ஜி மொபைல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஜிஎம்ஐ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை உங்களால் வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும்.